limit x tends to infinity x power 4 minus 5x by x square minus 3x plus 1. இது நியூமினேட்டர், இது டினாமினேட்டர், தொகுதி பகுதி. எப்பயுமே x tends to infinity கொடுத்தாங்கன்னா டினாமினேட்டர் தான் பார்க்கணும். டினாமினேட்டரில் எது எக்ஸுக்கு ஹையஸ்ட் பவர் இருக்குதுன்னு பார்க்கணும். அதிகபட்ச எக்ஸினுடைய படி என்னான்னு பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர் தான் ரெண்டு. அப்போ அதான் எக்ஸ் ஸ்கொயரால் மேலே எங்கேயும் டிவைட் பண்ணணும். அதுபோல் இந்த கணக்கு பாருங்களேன், நியூமினேட்டர் டினாமினேட்டர் எப்பயுமே டினாமினேட்டர் தான் பார்க்கணும். இது பி ஆஃப் எக்ஸ்னால் கியூ ஆஃப் எக்ஸு, கியூ ஆஃப் எக்ஸில் அதாவது டினாமினேட்டரில் ஹையஸ்ட்டு ஆர்டர் உள்ள எக்ஸ் எதுன்னு பார்த்தா எஸ் கியூப் தான். எக்ஸ் ஸ்கொயர் எஸ் கியூப் இதை கம்பேர் பண்ண பார்த்து எஸ் கியூப் தான் உச்சப்படி. அப்போ எஸ் கியூபால் மேலே எங்கேயும் டிவைட் பண்ணணும். இதான் இது வந்து மிக எளிமையான ஒரு கான்செப்ட்டு, ஈஸியாக புரிஞ்சுங்க. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, இது பி ஆஃப் எக்ஸ், இது கியூ ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கணும்னா கியூ ஆஃப் எக்ஸில் டினாமினேட்டரில் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதை கம்பேர் பண்ணுங்கள். இது எது ஹையஸ்ட் டிகிரினா டி எக்ஸ் ஸ்கொயர் தான், ரெண்டு தான். எனவே எக்ஸ் ஸ்கொயரால் மேலே எங்கேயும் டிவைட் பண்ண போகிறன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எப்போ இது மாதிரி அப்ளை பண்ணலான்னா எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கொடுத்தா தான். எனவே போத் டினாமினேட்டர் அண்ட் நியூமினேட்டர் டிவைடிங் பை எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் ஃபோர் பை எக்ஸ் ஸ்கொயர், ஃபைவ் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர், த்ரீ எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான், வழக்கமான ஒன்று தான். எக்ஸ் ஸ்கொயர் ஃபார் ஃபோர் பை எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும், ஃபைவ் பை எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், அதுபோல் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், மைனஸ் த்ரீ பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். இங்கே புரிஞ்சிக்கணும், ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னா ஒன் பை எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோன்னு தெரியும். இதை அங்கே அப்ளை பண்ண வேண்டியதுதான். இப்போ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டினா இங்கே இன்ஃபினிட்டி வரும், எக்ஸ் டென்ஸ் இன்ஃபினிட்டி இங்கே இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி ஸ்கொயர் இன்ஃபினிட்டி தான், ஃபைவ் பை எக்ஸ் ஒன் பை எக்ஸ் ஜீரோ. இப்போ ஜீரோ ஒன் மைனஸ் த்ரீ பை எக்ஸு, த்ரீ பை எக்ஸ் ஜீரோ, ஒன் பை த்ரீ பை எக்ஸ்னா ஒன் பை எக்ஸ் ஜீரோ, ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஜீரோ, ஏன்னா ஒன் பை எக்ஸ் ஜீரோ, ஒன் பை எக்ஸ் ஜீரோ நடந்தாலும் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஜீரோ, ஒன் பை எக்ஸ் ஜீரோ நடந்தனால மைனஸ் த்ரீ பை எக்ஸும் ஜீரோ. அப்போ இன்ஃபினிட்டி பை ஒன் கிடைக்குது, இன்ஃபினிட்டி பை ஒன்னாதுங்க இன்ஃபினிட்டி தான். எனவே அன்பு மாணவர்களே, கேள்வி கொடுத்த உடனே நியூமினேட்டரு டினாமினேட்டரில் டினாமினேட்டர் எடுத்துக்கங்க, எக்ஸ்லாம் கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் பவர் ஃபோர், எஸ் கியூப் இருக்குது, இதில் ஹையஸ்ட்டு டிகிரி எதுன்னு பார்த்தா த்ரீ தான். எனவே எஸ் கியூப் எடுத்துக்கின்னு மேலே எங்கேயும் நியூமினேட்டர் டினாமினேட்டரையும் எஸ் கியூபால் டிவைட் பண்ணணும். அந்த அடிப்படையில் இந்த கொஷின் நம்பர் சிக்ஸை நான் என்ன பண்ணுறேன், அந்த நியூமினேட்டரை எஸ் கியூபால் டிவைட் பண்ணுறேன், டினாமினேட்டரையும் எஸ் கியூபால் டிவைட் பண்ணுறேன். ஒன் பை எஸ் கியூப் எஸ் பை எஸ் கியூப், த்ரீ எஸ் கியூப் பை எஸ் கியூப். இதே போல் டினாமினேட்டர் ஒன் பை எஸ் கியூப் எஸ் ஸ்கொயர் பை எஸ் கியூப் ப்ளஸ் த்ரீ எஸ் கியூப் பை எஸ் கியூப். அதுக்கப்புறம் நம்ம வந்து வழக்கமாக செய்கிற சிம்பிளிஃபிகேஷன் தான், எதை பண்ணலாம் பாருங்கள். ஒன் பை எஸ் கியூப் இருக்குது, அப்படியே ஒன்றும் பண்ண முடியாது. எஸ் பை எஸ் கியூபை ஒன் பை எஸ் ஸ்கொயர்னு செய்யலாம், மைனஸ் த்ரீன்னு செய்யலாம், ஏன்னா எஸ் கியூப் எஸ் கியூப் கேன்சல். கீழே பாருங்கள் ஒன் பை எஸ் கியூப்பு, அதாவது டினாமினேட்டர் பாருங்கள் ஒன் பை எஸ் ஸ்கொயர் பை எஸ் கியூப்னா ஒன் பை எக்ஸு ப்ளஸ் த்ரீ. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்னா ஒன் பை எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ. எங்கெல்லாம் ஒன் பை எக்ஸ் வருதோ அங்கே ஜீரோ அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஜீரோ அப்ளை பண்ணோம்னா ஒன் பை எக்ஸ் ஜீரோனா ஒன் பை எஸ் கியூப் ஜீரோ, ஒன் பை எக்ஸ் ஜீரோனா ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஜீரோ, மைனஸ் த்ரீ அப்படியே இருக்குது போட்டிருக்கோம். ஒன் பை எக்ஸ் ஜீரோனா ஒன் பை எக்ஸும் ஜீரோ, ஒன் பை எக்ஸ் கியூப் ஜீரோ. அப்போ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் த்ரீ, மைனஸ் த்ரீ பை ப்ளஸ் த்ரீ, மைனஸ் த்ரீ பை ப்ளஸ் த்ரீ கிடைக்கும். அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது மைனஸ் ஒன்று. எனவே அன்பு மாணவர்களே, நம்ம கேள்வியை பார்க்கணும், எங்கெல்லாம் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ரோச், எக்ஸ் எப்போ இன்ஃபினிட்டி நோக்கி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வருதோ அப்போல்லாம் நியூமினேட்டர் டினாமினேட்டரில் அதாவது பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ்னா கியூ ஆஃப் எக்ஸில் டினாமினேட்டரில் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குதுன்னா இதில் ஹையஸ்ட் எக்ஸினுடைய ஹையஸ்ட் டிகிரி உச்சப்படி ரெண்டு. எனவே எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறோம். இந்த கணக்கில் ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் எக்ஸ் வந்து கியூப்பு, த்ரீ எஸ் கியூப் ஆல மேலே டிவைட் பண்ணுறோம். வழக்கமாக செய்கிற லிமிட் அப்ளை பண்ணுற மெத்தட் அப்ளை பண்ணோம்னா
நம்மளுக்கு விட எளிமையாக கிடைக்கும் என்று கூறி இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.